iMath YouTube channel subscribe பண்ணாதவங்க red color button-ஐ click பண்ணி subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell button-ஐ click பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஹலோ viewers, பாட புத்தகங்களை மாணவர்களிடம் நேரில் வழங்க நடவடிக்கை. பள்ளி கல்வித்துறை உத்தரவு. பள்ளி கல்வித்துறை பல்வேறு வழிகாட்டுதல்களை மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு வழங்கியுள்ளது. அதன்படி அனைத்து வகுப்புகளை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கும் வழங்குவதற்காக பாடப்புத்தகங்கள் தேவையான எண்ணிக்கையில் வழங்கப்படும். பாடப்புத்தகங்களை அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர் விநியோக மையங்களில் பெற்று அவற்றை மாவட்ட கல்வி அலுவலர் வரும் 22ஆம் தேதி தொடங்கி வரும் 30ஆம் தேதிக்கு முன்னர் அந்தந்த பள்ளிகளில் சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும். மாவட்ட கல்வி அலுவலர்களால் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள வழித்தடங்களில் எந்தெந்த தேதியில் எந்தெந்த பள்ளிகளுக்கு வழங்கப்பட உள்ளது என்கிற விவரத்தை முன்னதாகவே தலைமை ஆசிரியருக்கு தெரிவித்து தயார் நிலையில் இருக்கும்படி அறிவுரை வழங்க வேண்டும். மாவட்ட கல்வி அலுவலர்களால் பள்ளியில் வழங்கப்படும் பாடப்புத்தகங்கள் பள்ளிக்கு தேவையான எண்ணிக்கையில் பெறப்பட்டுள்ளதா என்பதை தலைமை ஆசிரியர்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும். குறைவாக இருந்தால் அந்த தகவலை சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலருக்கு தெரிவித்து பள்ளி துவங்குவதற்கு முன்னர் அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கான போக்குவரத்து செலவினங்கள் பள்ளி கல்வி இயக்குநரகம் மூலம் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் விரைவில் வழங்கப்படும். மேற்காணும் பொருட்களை தனிநபர்களை வைத்து வாகனத்தில் ஏற்றுதல் மற்றும் இறக்குதல் பணியின் போது சரியான எண்ணிக்கையில் விநியோகம் செய்வதை கண்காணிக்க முதன்மை கல்வி அலுவலகத்தில் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் பள்ளிகளில் பணிபுரியும் அலுவலக பணியாளர்களை ஒவ்வொரு வாகனத்துடனும் அனுப்பி வைக்க முதன்மை கல்வி அலுவலரும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். மேற்படி பணிகளை மேற்கொள்ளும் போது கொரோனா நோய் தொற்று ஏற்படாதவாறு சமூக விலகலை கடைபிடித்து அரசின் விதிகளை பின்பற்றுவதுடன் பணியாளர்கள் முகக்கவசம் மற்றும் கையுறைகள் அணிந்து பணிபுரிவதை முதன்மை கல்வியாளர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் கண்காணிக்க வேண்டும். மேற்கண்ட நடைமுறைகளை பின்பற்றி பாடப்புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் விலையில்லா இதர பொருட்கள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு விட்டதை உறுதி செய்து அதன் விவரத்தை வரும் ஜூலை 30ஆம் தேதிக்குள் பள்ளி கல்வி இயக்குநருக்கு அறிக்கை அனுப்பி வைக்க வேண்டும் என்று முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.